திருநாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவியாபி மகா பெரியவா சரணம் மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. అపార క్రీడ సింతం జానతం శాంతరూపణం శ్రీ చంద్రశేఖర గురు ప్రమాణము కలిగి దైవం కంచమంది యూట్యూబ్ ఛానల్ ప్రత్యేకమైన మహాపరియుడు భక్తుడికి ఏర్పెట్టు కొంటున్న అడుగులు ఒవ్వొరు నాలు ఓ అడుపు తలిపి నీ అనుభూతి చెప్పు తలిపు చెప్పు చెప్పు చాలా థ్రిల్లింగ్గా ఉంది. ఇంత ఛానల్ దొరకం సబ్స్క్రైబ్ పన్నాలం పన్నుగ పారుగ అది నమ్ములకు కిడైకర భాగ్యమా మనం నినచ్చుకలాం. ఏనా వేరే ఎదులయం ఇల్లాద ఇదిల ఎన్న ఇరుకు అబ్డింగరది నింగ పాతాదాం తెలియం. పెరివా ఏదో నమ్ములకు అనుగ్రహం పండ్రదనాల పోయిన ఇరుకు ఎన్నోడ సామర్థ్యతలే ఏదూం కడయదు. ஒரு சாய் டிவோட்டியோ டிவோட்டிஸோட ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கிற மாதிரி தெரியுது. அந்த மாதிரி ஒரு மீட்டிங் மாதிரி இருக்குது அந்த இடத்துல. அது மாதிரி தெரியுறது பார்த்தா அது என்னென்னு தெரியல. அதில் மிஸ்டர் ராஜேஷ் அப்படிங்கிறவர், இப்போ அவருக்கு 30 மேலே ஆகிடுத்து போல இருக்குது. அதை பார்த்தா கொஞ்சம் விவரம் தெரியும். அவர் 10 நடந்த சம்பவத்தை சொல்கிறார். அவர் 6th standard படிச்சுருந்துருக்கார். மெட்ராஸில் தான் இருந்திருக்காவா, அம்மா அப்பா கூட இருக்கா. இந்த பையன் வந்து பால் விகாஸ் ஸ்டூடெண்ட்டு. அவனுக்கு வந்து சத்யசாய் நம்ம புட்டபதி சாய்பாபா தான் இஷ்டம். குருன்னே நினச்சிட்டு இருக்கான். வேறு யாருமே குரு சான்ஸு கிடையாது. அவர் ஒருத்தர் தான் குருவாக இருக்க முடியுன்ற மாதிரி ஒரு பக்தி அவனுக்கு வந்துடுது. தப்பு கிடையாது, இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது வந்து மாபிரிவா அந்த பக்கம் வந்து இது வரா. அந்த இது வந்து 1990 இருக்குது. அந்த பக்கம் இருக்க ஏதோ கோவிலுக்கு விஜயம் பண்ணுறா பிரிவா. அப்போ அதை கேட்டுட்டு அப்பா அம்மா வந்து ரொம்ப மகாபிரிவா பக்தா வா என்ன பண்ணுற போகிறா. அங்கே போகும்போது இந்த கூப்பிடுறா, ரெண்டு பேருமே நீ வாடா கூட அப்படின்னு. அப்போ அந்த பையன் வந்து வரல, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். புரியும் அவளுக்கு. சரி, இந்த பையன் வந்து இதுக்கெல்லாம் வரமாட்டான், சத்யசாய்பாபாக்கெல்லாம் சொல்லிட்டு அவள் வந்து போயிடுறான். ஆனால் அந்த அம்மாவுக்கு வந்து குறை மனசில் இருந்துகிட்டே இருக்குது. பெரியவா வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருக்க போகிறதுக்கு டக்குன்னு அவனுக்கு தெரியுது அம்மாவுக்கு வந்து ரொம்ப குறையாக இருக்கேன்னு சொல்லிட்டு. அவர் என்ன பண்ணார், அப்பா கிளம்பி ஓடி வந்தார். பையனை வந்து வீட்லேயே தானே இருக்கான். டே வந்துடுறா, அம்மா ரொம்ப கஷ்டப்படுறா மனசில், இவ்வளோ பக்கத்தில் வந்துட்டு நீ பார்க்க மாட்டேங்கிறியா பாபா அப்படின்னு சரி சொல்லிட்டு பையன் மக்கர் பண்ணல. ஏன்னா அவனுக்கு அந்த மாதிரி ஒன்று நடக்கணும்னு பெரியவா தலையில் எழுதியிருக்கல அவனுக்கு. அதனால் அவன் சரின்னு ஒத்துண்டான், இல்லைன்னா மாட்டேன்னு இருப்பானே. 10 ஒத்துக்கிறானே சரின்னு கிளம்பி பின்னாடியே வரான் கூட. அவள் அப்பா போகிற அவன் பின்னாடியே வரான். பெரியவா வந்து ஏதோ ஒரு லான்ஸ் அதை தாண்டி அப்படி நடந்து போயிட்டே இருக்கான். அப்படி போயிட்டே இருக்கும்போது கரெக்டாக வேறு எங்கேயுமே அவர் யாருக்கிட்டேயும் நிற்கலை, நேரம் அந்த பையன்கிட்ட தான் நிற்கிறார். அப்பா அம்மா கூட நிற்கிறானா, அவன் தனியாக நிற்கிறானான்னு தெரியல. அவங்ககிட்ட நிற்கிறார். இருந்துட்டு அவனை கேட்குறார், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறார். ராஜேஷ்ங்கிறான். சிரிச்சுட்டு இப்படி போயிட்டுறார். இப்போ ஏதோ ஒரு பக்தர் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பூஜை நடக்கிறதா ஏதோ போகிறார். அது அந்த மாதிரி ஒரு விசிட் அங்கே போகிறார். இவர் ரொம்ப நேரம் இங்கே அவன் உள்ளே நுழையும் போதே நிறைய பேர் அங்கே இருக்கா இல்லையா அந்த இடத்துல லான்ஸ் கிட்ட பெரியவா வரல. அதுக்குள்ளே நினச்சிக்கிறான்னா இவ்வளோ பேரை காக்க வச்சுருக்காளே இந்த சங்கராச்சாரியார்னு சொல்கிறான். இவர் எல்லாரையுமே எங்கே இருக்காரோ அங்கே கூப்பிட்டுன்னு போயிடக்கூடாதா, எப்படி இங்கெல்லாம் வச்சுருக்காரு அவர், என்ன பவர் இருக்கு அவருக்கு அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறான். ஏன்னா சின்ன பையன் அவனுக்கு அவ்வளோ தோணலை பெரியவா யாருன்னு. இப்போ வந்து பெரியவா அங்கே பூஜையை முடிச்சுட்டு ஏதோ ஒன்று அங்கே போயிட்டு வரார். பக்தர் வீட்டிலேருந்து வரார், வெளியில் வரார். அங்கே பார்க்குறான், இங்கேருந்து தூரத்துலேருந்து பார்க்குறான் அந்த பையன். பார்க்கும்போது பெரியவா வந்து மலர் கிரீடம் ஒன்று போட்டிருக்கார். கழுத்தில் வந்து எலுமிச்சை பழத்தில் மாலை. எப்படி போகிறார் இந்த பையன் பக்கமாக போகும்போது நிறுத்திடுறார். நிறுத்திட்டு கழுத்தில் இருக்க அந்த இந்த மாலையை எடுத்து எலுமிச்ச மாலையை எடுத்து ராஜேஷ் மேலே போடுறார். கீழே தடுத்து அவன் மேலே வைக்கிறார். வச்சுட்டு அப்படின்ட்டு போயிடுறார். அந்த பையனுக்கு ரொம்ப அது ஒரு பெரிய இதுவாக இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் அந்த டேர்ன் ஆயிருக்குமே, எல்லாருமே ஒன்று தான், சத்யசாயபா மாதிரி இவரும் ஒன்று தான் மனசில் வந்திருக்கும். அது வெளியில் தெரியலே தவிர அது சொல்லலை அவர், நிச்சயமாக அது வந்திருக்கும். இது 1990 நடந்தது. 2000 இவர் வந்து சத்யசாய்பாபா அந்த சாய்பாபா முன்னாடி இருக்கார். அவள் வந்து ஏதோ லெட்டர்ஸ் வர்றது டிவோட்டிஸ்லேருந்து வர்றது படிப்பார் போல இருக்குது. ராத்திரியில் இவர் ஒவ்வொன்றா எடுத்து கொடுக்குறான். ராஜேஷ் கொடுக்க அவர் படிச்சுட்டே வர்றாரு. அப்போ அதெல்லாம் முடிகிற சமயம் வரும்போது இவனுக்கு மனசில் குறுகுறுன்னு இருக்கு, சொல்லாமா சொல்லாமா. காஞ்சி ஆச்சாரியர் கூட நடந்த விஷயத்தை அப்புறம் இந்த மாதிரி எனக்கு ஒரு இது நடந்தது, தெலுங்கில் அவள் பேசிக்கிறார், அது சொல்லாமா, செப்பு செப்பு அப்படின்றார். அவர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எழுந்து உட்காந்துக்கிறார். ஒரு சேரில் உட்காந்துக்கிறார். இந்த பையன் சொல்லுனா இந்த மாதிரி இந்த மாதிரி நடந்ததுன்னு வரிசையாக சொல்லிகிட்டே வரான். ஒரு ஸ்டேஜ் வரும்போது ரொம்ப அவருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து அப்படியே அந்த
சேர் முனையிலே வந்துட்டாரான் சத்ய சாய்பாபா. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங், செப்பு செப்பு ரொம்ப சால த்ரில்லிங்கா உந்தி அப்படின்னு சொல்லி கேட்டே. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போகணும்னு நிறுத்திட்டாரான். அது தெலுங்குலேயே மீதியை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரான். ஆமாம் பெரியவா வந்து அப்போ என்ன பண்ணால், மகா பெரியவா இந்த பக்கம் வந்தால் அவர் கழுத்தில் இருக்க இதை வந்து எலுமிச்ச மாலை தூக்கி உன் மேலே போட்டார். அவர் கழுத்தில் இது மலர்க்கு எடுத்து அதை எடுத்து உன் தலையில் வச்சார். இது பண்ணிவிட்டு உன்னை அனுகிரகம் பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னு அவர் சொல்கிறாராம். அவர் அப்போ தான் தெரிஞ்சுதான் எப்படி அவளுக்குள்ள ஒரு இது கம்யூனிகேஷன் நடந்துட்டுருக்கு. அது நம்மளுக்கு தெரியல. மகான்கள் எல்லாரும் எப்படி இருந்திருக்கா, அவளாம் பரமேஸ்வரனாக அவதாரமாக அவளாக இருந்திருக்கா. ஆனால் நம்மளுக்குள்ள தான் ஒரு அந்த டிஃப்ரென்ஸ் இது இருக்குது. இவர் தான் இவர் தான் பெரியவர், இவர் தான் இவர்னு சொல்லிட்டு வசதி அப்படின்னு. ஆனால் வந்து அங்கே பார்க்கும்போது அவர் சத்யசாய் பாபா எப்படி மீதியை சொல்கிறார் அப்படின்னா, அவர் அந்த இடத்துல அவர் இருந்திருக்காருன்னு தெரியுது. சாய்பாபாவும் அந்த இடத்துல இருந்திருக்கார், இந்த ஆத்மாலாம் அங்கே தான் இருந்திருக்கு, இவரும் இருந்திருக்கார், மகாபிரியாவும் இருந்திருக்கா. அந்த மாதிரி நம்மளுக்கு தான் அது புரிஞ்சிக்க தெரியல அப்படிங்கிறத அவர் அந்த இதை சொல்லி அந்த என்ன நடந்த இன்சிடெண்ட்டை ரொம்ப அழகாக அவர் புரிய வச்சுருக்கார். இப்போ இதுலேருந்து நம்ம எல்லோரும் தெரிஞ்சுட்டு இருப்போம், அங்கே இருக்குவாங்களாம். அட்லீஸ்ட் அவர் சொன்னதை வச்சுட்டு சத்யசாய்பாபா மட்டும்தான் இருக்கான்னா அதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு. எல்லாருமே ஒன்று தான், அங்கே இருக்கும்போது அங்கே அதை ஃபோக்கஸ் பண்ணலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் மற்ற பேர் வரும்போது அவ ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவர் நினச்சிக்கிறாங்க அந்த மலர் கிரீடத்தை போட்டுட்டு இது வரும்போது எலுமிச்சை பண்ணும். இதெல்லாம் நம்ம சாய்பாபா போட்டிருந்தா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்திருக்கும், அவர் எவ்வளோ கம்பீரமாக இருந்திருப்பாரெல்லாம் மனசில் நினச்சிக்கிறான் அந்த பையன். அப்போ 10 வயசு அவனுக்கு, அதுக்கப்புறம் வந்து 30 வயசாக இதாகிடுது. இப்போ வரும்போது அவன் அப்போ அப்பயே அவன் புரிஞ்சுட்டான், பெரியவளை தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ 30 வயசுக்கு மேலே ஆகிடுத்து, இப்போ பேசுகிறான். இந்த மாதிரி 30 வயசுக்கு மேலே இருக்கும்போது தான் வந்து இந்த மாதிரி இதை வந்து அந்த மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கான். சாய்பாபாக்கிட்டேயும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ரிவீல் பண்ணி அதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் சொல்லும்போதும் சாய்பாபா வந்து அதெல்லாம் சொல்கிறாருன்னா, இவர் புட்டபர்த்தி சாய்பாபா அந்த இடத்துல இருந்திருக்காருன்னு தெரியறது. மகாபிரிவாளும் அந்த இடத்துல தான் இருந்திருக்கா. அவள்லாம் யோகிகள் இல்லையா, அவள்லாம் அங்கே தான் இருப்பாள். பரமேஸ்வரன் ஜெய் ஜெய்சங்கர் ஆசங்கர் மகாபிரிய பாதமேச்சரணம் மகாபிரிய பாதமேச்சரணம்.